கிளாஸ்ல எக்ஸசைஸ் 3.1ல ப்ராப்ளம் பார்த்தோம். அதோட கண்டினியூட்டி இப்ப பார்க்க போறோம். 3.1ல பாருங்க 8th ப்ராப்ளம் பாருங்க. இப்ப ஆல்பா பீட்டா காமா அண்ட் டெல்டா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் ஈக்வேஷன் 2x^4 5x^3 − 7x^2 8 = 0 ஈக்வேஷன் கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் ஃபைண்ட் தி குவாட்ரடிக் ஈக்வேஷன் வித் இன்டீஜர் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா அண்ட் ஆல்பா பீட்டா காமா டெல்டா. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பாலினாமியல் ஈக்வேஷன்ஸ்ல இருந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்வேஷனை ஃபார்ம் பண்ணுங்க. அதோட ரூட்ஸ் வந்து என்னவா இருக்கணும்னா, இது ஒரு ரூட்டா இருக்கணும், இது ஒரு ரூட்டா இருக்கணும். இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா ஒரு ரூட்டாகவும், ஆல்பா பீட்டா காமா டெல்டா வந்து ஒரு ரூட்டாகவும் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஈக்வேஷனை முதல்ல இந்த இருக்கக்கூடிய இந்த கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது இல்லையா, அந்த 2 ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணும்பொழுது x^4 5/2x^3 − 7/2x^2 = 0 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா, அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்லுவோம்னா, ஃபார்முலாவில் வந்து நம்மளுக்கு x^4 − α+β+γ+δ(x^3) + α β β γ γ α γ δ δ α அப்படிங்கிற மாதிரி வந்து x^2 + இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டாவோட ப்ராடக்ட் வந்து எழுதுவோம். ஓகே, ஜென்ரல் ஃபார்முலா அன்னைக்கு சொன்ன ஃபார்முலாவில். ஸோ அப்போ இதோட வேல்யூ என்ன வரும், 5/2 அப்படிங்கிறது வந்து நம்ம −5/2 சொல்லி போட்டோம். ஏன்னா ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கிறதுனால நம்ம −5/2 சொல்லி போட்டுக்கிறீங்க. ஸோ அடுத்தது மல்டிபிளிகேஷன், ஆல்பா பீட்டா காமா டெல்டா இதோட வேல்யூ என்ன வரும், ப்ளஸ்ல வருமா மைனஸ் வரும், வரும் இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ்ஸு இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் வரும். இதோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும், −4 அப்படிங்கிறது வரும். சரியா? ஸோ இதை ரெண்டையும் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் நீங்கள் ஃபார்ம் பண்ணும். ஸோ ரெக்வர்டு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இஸ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, x^2 நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா வந்து x^2 − α+β (x+α×β) = 0. ஸோ அப்போ இதை வந்து நீங்கள் ஆல்ஃபா எடுத்துக்கோங்க, இதை வந்து பீட்டா எடுத்துக்கோங்க, இது ஒரு ரூட்டு இது ஒரு ரூட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டையும் ஆட் பண்ண போறீங்க, −5/2 − 4 × x + ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ண போகிறோம், −5/2 × −4 = 0. தென் x^2 ஸோ மைனஸை வந்து காமனாக வெளியிட்டீங்கன்னா ப்ளஸ் ஆயிரும். ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2 × 4 = 8 + 5 வந்து 13/2 × x. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 கேன்சல் ஆயிரும். அப்போது −(−)/ன்னு சொல்லி வரும். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா +10 = 0 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இந்த 2 நீங்கள் வந்து கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணீங்கன்னா 2x^2 + 13x + 20 = 0 அப்படின்னு இருக்கு. இதுதான் நம்மளுக்கு ரெக்கார்டு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். சிம்பிள் ப்ராப்ளம் தான். இதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸும் ஒன்று இருக்கு, அது ஹோம் ஒர்க்காக கொடுக்குற, அது இங்கே போடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 9th ப்ராப்ளம் பாருங்க. இஃப் பி அண்ட் கியூ ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் l^2 + nx + n = 0. கேன் ஷோ தட் √P/Q + √Q/P + √N/L = 0. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். இதோட வேல்யூ வந்து 0 அப்படிங்கிறது வந்து 1 mark க்வெஸ்சனில் கேட்பாங்க. ஞாபகம் ஏன்னா அங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கும். இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா l^2 + nx + n = 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் x^2 முன்னாடி ஒரு கோஎஃபிஷியன்ஸ் இருக்கிறனால நீங்கள் டிவைடட் பை l டிவைட் பண்ணி எடுத்துக்கோ, x^2 + n/l (x)·n/l = 0 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதில் வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ் சொல்லி பாருங்க. ஸோ அதாவது சம் ஆஃப் தி ரூட்ஸ் இட் இஸ் ஈக்குவல் என்ன வரும், சம் ஆஃப் த ரூட்ஸ் ஜென்ரல் ஃபார்முலா வந்து x^2 − α+β (x) + α β. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம், சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து −n/l அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல பி அண்ட் கியூ ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு எழுதும் போது நம்ம என்ன எழுதலாம், P + Q இதோட வேல்யூ வந்து −n/l அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அடுத்து வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் PQ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே இருக்கக்கூடியது ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் n/l. ஓகேவா? இதோட வேல்யூ நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்குற அந்த ரிசல்ட்டுக்கு போங்க. √P/Q + √Q/P + √N/L = 0. இப்போ இந்த வந்து ஸ்கொயர் ரூட் வந்து தனித்தனியாக பிரித்து எழுதுங்க. √P √Q + √Q
root of p plus root of n root of l is equal to 3 is equal to இது மட்டும் l left hand side ல மட்டும் ப்ரூவ் பண்ணலாம். இத வந்து நம்ம வந்து பிரிச்சு எழுதிக்கிறோம். சோ இப்போ இந்த ரெண்டு டேம் இருக்கு இல்லீங்களா, இந்த ரெண்டு டேம் மட்டும் நம்ம என்ன பண்ணோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது பாருங்க root p into root p என்ன வரும், p root q into root q q divided by இது ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணினா ரூட் ஆஃப் பி கியூ அப்படின்னு சொல்லி வரும், பிளஸ் ரூட் என் பை ரூட் எல். சரிங்களா, ஸோ இப்போ இந்த பி பிளஸ் கியூவோட வேல்யூ, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பி பிளஸ் கியூ, மைனஸ் என் டிவைடட் பை எல் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி கியூவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என் பை எல் பிளஸ் இது ரெண்டையும் சேர்த்து எழுதிங்க ரூட் ஆஃப் என் பை எல். எதுக்கு எழுதுனா இங்கே கேன்சல் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே ரைட். இப்போ இந்த டேம் நல்லா கவனிங்க. இப்போ அந்த மைனஸ் வந்து நான் இங்கே வந்து காமனாக வெளியே எடுத்துக்கிறேன், இங்கே எடுத்துக்கிற மைனஸ். ஓகேவா, இங்கே n பை எல் இருக்கு, இங்கே ரூட் ஆஃப் n பை எல் இருக்கு. ஸோ கேன்சல் பண்ண என்ன வரும், அடிச்சா என்ன வரும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் n பை எல் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா, இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ரூட் டூ, சரி டூ டிவைடட் பை ரூட் டூ, இதை கேன்சல் பண்ண என்ன வரும், இந்த இடத்துல டூ அப்படிங்கிறது ரெண்டு ரூட் இருக்கிறதா அர்த்தம். ஸோ இது வந்து கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் நமக்கு ரூட் டூன்னு தெரியும் இல்லையா, ஸோ அந்த ஃபார்மேஷனில் ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இங்கே ரூட் ஆஃப் என் பை எல் இங்கே என் பை எல் கேன்சல் பண்ணோம்னா ரூட் ஆஃப் என் பை எல் அப்படிங்கிறது கிடைக்கும், பிளஸ் ரூட் ஆஃப் என் பை எல் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ மைனஸ் ரூட் ஆஃப் என் பை எல் பிளஸ் ரூட் ஆஃப் என் பை எல், வாட் இஸ் த வேல்யூ, ஜீரோ, இட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட். ஓகே, ஸோ ஹென்ஸ் தி ப்ரூஃப்.